ஹாய் கைஸ், இந்த மகா சிவராத்திரிக்கு நாங்கள் போயிருந்த இடம் தான் ஆத்மலிங்க சிவன் கோயில். நீங்கள் சேலமில் இருக்கீங்க, அதுவும் அயோத்தியாப்பட்டினத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த போய் ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். இது வந்து வலசியூரை தாண்டி பெட்ரோல் பங்க் தாண்டி ஒரு டேர்னிங் வருது, அந்த டேர்னிங்கில் தான் இந்த சிவலிங்க கோயில் லொக்கேட் ஆயிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா முன்னாடியே நந்தியோட சிலை வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். நந்தி சிலைக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா சிவலிங்கரோட சிலை இருக்குது. இந்த கோயில் வந்து இப்போ தான் திருப்பணியில் இருக்கிறதுனால, கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால சில ஒர்க் அப்படியே பெண்டிங் இருக்கு. சாமியோட சிலைலாம் கூட இன்னும் பிளேஸ் பண்ணாமல் இருக்கு. ஆனால் கோயில் ரொம்ப ரம்மியமாக இருக்கு. அந்த இடமாகட்டும் சூழல் ஆகட்டும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்லா மலை அடிவாரத்தில் கரெக்டில் இருக்குது. ஸோ இந்த வெயில் காலத்தில் காலையில் போகாதீங்க, ஈவினிங் டைம் போனீங்கன்னா கொஞ்சம் ப்ளசண்ட்டாக உங்களுக்கு நீங்கள் வேண்டிட்டு நீங்கள் வரத்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாங்கள் போகும்போது இந்த எல்லோ அண்ட் ஒயிட்டில் வந்து சாமிக்கு அலங்காரம் அற்புதமாக பண்ணியிருந்தாங்க, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. சரி, இந்த கோயிலில் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சுற்றி பார்க்கும்போது அங்கே வந்து எங்கள் கண்ணுக்கு பட்டது, ரெண்டு பெரிய அண்டா வச்சு சமைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அன்னதானத்துக்கான ஏற்பாடு இருந்தது. மேபி சிவராத்திரி நைட் ஃபுல்லாக இருக்கவங்களுக்கு அந்த அன்னதானமாக இருக்கலாம். நாங்கள் கொஞ்ச நேரம் தான் அங்கே இருந்தோம், பாப்பா விட்டுட்டு வந்ததுனால அவ்வளோ நேரம் எங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ அங்கே இருந்த வரைக்கும் வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில வீடியோஸ் வந்து எடுத்திருந்தோம். அப்படியே சுற்றி கோயிலை சுற்றி பார்த்தோன்னா திருப்பணி நடந்துட்டுருக்கனால அந்தளவுக்கு ஒர்க் எதுவும் முடியல, அங்கங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் சிலை இருந்தது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆத்மலிங்கம். இந்த ஆத்மலிங்கத்துக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது. ராவணன் வந்து சிவபெருமானோட மிகப்பெரிய பக்தன்னு தெரியும். அவர் வந்து சிவபெருமானோட பக்தியில் கிடைச்ச இந்த லிங்கம் தான் வந்து ஆத்மலிங்கம்னு சொல்கிறாங்க. சிவபெருமான் கிட்டேருந்து அவரோட ஆன்மாவை வந்து லிங்கத்தில் வச்சு எடுத்துகிட்டு வந்ததாகவும் அதை வச்சு பூஜை பண்ணதாகவும் ஒரு கதை இருக்குது. அதுதான் வந்து இங்கே ஆத்மலிங்கமாக சொல்கிறாங்க. மேபி அந்த ஒரு சிம்பாலிக்காக தான் இந்த லிங்கத்தை இங்கே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த கோயிலுக்கான முழு கதை எனக்கு முழுசாக தெரியல, ஆனால் ஆத்மலிங்கத்துக்கான வரலாறு இதுதான். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட பெரிய சிலை இருந்துச்சு. நீங்கள் அந்த ஆத்மலிங்கத்துக்கு பன்னீரில் நம்ம அபிஷேகம் பண்ணலாம், அதுக்கு ஒரு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் அதில் அபிஷேகம் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சரஸ்வதியோட சிலையும் அம்மன் சாமியோட சிலையும் வந்து வச்சுருந்தாங்க. அம்மன் சாமியோட சிலையும் அழகாக அலங்கரித்து மஞ்சள்லாம் பூசி பார்க்கவே ரொம்ப ரம்யமாக இருந்தது. அப்படியே நம்ம போகணுன்னா இங்கேயும் ஒரு குட்டி நந்தி சிலை, நந்தி சிலைக்கு எதிர்த்து அப்படியே நம்மளோட மிகப்பெரிய சிவபெருமான் இருந்தார், அவரை நாங்கள் வணங்கிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே வந்தோம்னா இங்கே சிலை வந்து முடிக்கப்படாத நிலையில் சில சிலைகள் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே குட்டி பையன் சூப்பராக டான்ஸ் ஆடிட்டுருந்தான். அவனோட டான்ஸ் ஃபோக்கஸ்னால என்னோடய ஃபோனே எடுக்க முடியல. அதுக்கப்புறம் சின்ன சின்ன இதெல்லாம் முடிச்சுட்டு சாமியை கும்பிட்டு நம்ம கிளம்பிட்டோம்.